அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குவைத் மண்டலத்தினுடைய செயலாளர் எங்கள் அன்பிற்குரிய அவர் ஐயா மோகன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம் அறக்கட்டளை அவர்கள் அழைப்பை ஏற்று இந்த மௌன அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் பொதுவாக நான் நல்ல இதயத்தோடு வரவேற்கிறேன். அதாவது மனித வாழ்க்கை நாம் எல்லோரும் வசதியாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நமக்கு வறுமை இருந்தால் வறுமையை இருந்து கொண்டிருந்த நேரத்தில் வசந்தத்தை தேடி நாம் வளைகுடா வந்தோம். ஆனால் இந்த வசந்தம் கிடைக்கும் என்ற தருணத்தில் பல பேருக்கு நல்லதாக அமைந்தது, பல பேருக்கு எப்படியாவது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று கருகிய மலர்களாக தீயில் கருகிய இந்த நல்ல உள்ளங்கள் எத்தனை எண்ணங்களோடு இவர்கள் இருந்திருப்பார்கள். இவர்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த முகத்தை கூட நம்மளால் பார்க்க முடியாமல் அந்த கருகிய அந்த உடல்களுக்கு நம்மளால் அழுது சொன்னால் தெரியாது. உள்ளத்தில் அவ்வளோ வலிகள், அந்த வலிகளை நாம் எப்படி பறைசாற்றுவது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. இந்த தீவு கோர தீ விபத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நிறைய சேவைகளை செய்தார்கள். நான் என்னுடைய உடல்நலம் சரியில்லாததால் நான் இடத்திற்கு வரவில்லை. இன்று போய் நாங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தின் சார்பாக 2-3 ஆஸ்பத்திரியில் போய் அனைவரையும் சந்தித்து விட்டோம். மேலும் இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் அறக்கட்டளை சார்பாக அனைவரையும் நான் இணையதளத்தில் பார்த்தேன், அவருடைய உழைப்பை பார்த்தேன், அண்ணன் ஹைதர் அலி அவர்களின் உழைப்பை பார்த்தேன், நண்பர் தோழர் தியாகராஜன் அவர்களின் உழைப்பை பார்த்தேன். எல்லோரும் நாம் ஒன்று சேர்ந்து தமிழர்களாய் ஒருமித்த, இந்தியர்களாய் ஒருமித்த கருத்தோடு இன்னைக்கு இந்த மௌன அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு எப்பொழுதும் ஒற்றுமையாக ஒரு மனதாக எப்பொழுதும் துணை நிற்போம். மேலும் இந்த அந்த கருகிய மலர்களை நம் இந்தியாவிற்கு எடுத்து சென்றதும் நமது மத்திய அரசாங்கம் சரி, நமது தமிழக அரசாக இருந்தாலும் சரி, மற்றும் இதர எங்கள் கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பல அறிவிப்புகளை செய்து பல உதவிகளை செய்து அந்த இரண்டு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய அதிமுக சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுடைய பங்களிப்பாகவும் நாங்களும் சொல்ல வேண்டும். இன்னைக்கு தமிழக அரசு எவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறார்கள், உண்மையிலே பாராட்டத்தக்கது. நாங்களும் எங்களுடைய கட்சி சார்பாக அந்தந்த ஏரியாவில் உள்ள முக்கிய சிறைகளை கணக்கில் கொண்டு அவர்கள் விவரத்தை அனுப்பி இன்று அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சென்னை ராயபுரத்தில் இருந்த அந்த சிவசங்கர் குடும்பத்திற்கு போய் சென்று ஆறுதல் சொல்லி வீடியோ கிளிப் ஒன்று அனுப்பியிருக்கிறார். அப்பொழுது அவருடைய பையன், சிவசங்கருடைய பையன் கிரிக்கெட்டில் நம்பர் 1 சென்னையில், அவரை அந்த கிரிக்கெட்டில் பிரதிபலிக்க பெருமையாக நான் உறுதுணையாக இருப்பேன் என்றும் மேலும் படிப்பு மேற்கொண்டு மேற்படிப்புக்கான செலவையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் எங்களால் முடிந்தது நாங்கள் இங்கிருந்து பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மௌனஞ்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அமைப்புகளுக்கும் கட்சி சார்ந்தவங்களுக்கும் அண்ணன் அஹிதரணி அவர்களுக்கும் உழைத்த அத்தனை பேர்களுக்கும் எங்கள் குவைத் அதிமுக சார்பாக உடன கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கனத்த இதயத்தோடு மௌன அஞ்சலி நாங்களும் கலந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.